கஜாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் சிவனுக்காக கடுமையான தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட சிவன் அங்க வந்து என்ன வரவேன்னு கேளுன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த கஜாசுரன் சாட்சாத் மகாசிவனான அந்த சிவனையே அவனுடைய வயிற்றுக்குள்ள வாழ சொன்னான். அதுக்கு சிவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அவன் கேட்ட மாதிரியே சிவனும் உடனே அவனுடைய வயிற்றுக்குள்ளேயே போயிட்டாரு. அப்படி அந்த அசுரன் சிவனையே அவனுடைய வயிற்றுக்குள்ள அடைச்சு வச்சு அந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் அன்னை பார்வதியோ ரொம்பவும் கவலையில இருந்தாங்க. அந்த கஜாசுரன் ஐயனை வயிற்றுக்குள்ள அடைச்சு வச்சு இந்த உலகத்தையே ஆளணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய வயிற்றுக்குள்ள ஐயன் இருக்கிறதுனால யாராலையும் அவனை எதுவும் செய்ய முடியல. ஐயன் இல்லைங்கிறதுனால உலகமே இப்ப வெளிச்சத்தை இழந்திருக்கு. அப்படி அன்னை பார்வதி ரொம்பவும் கவலையோட விஷ்ணுவை பத்தி நினைச்சாங்க. உடனே மகாவிஷ்ணு தேவி முன்னாடி வந்து நின்னாரு. சகோதரி, என்ன பத்தி யோசிச்சியே? என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாதுதா அண்ணே, அந்த கஜாசுரன் சுவாமிய வயிற்றுக்குள்ள அடைச்சு வச்சு மூ உலகத்தையுமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க தான் எப்படியாவது சுவாமிக்கு விடுதலையை கொடுத்தாகணும். அவரை மறுபடியும் கைலாயத்துக்கு கூட்டிட்டு வரணும். சகோதரி கஷ்டப்படுறத விஷ்ணுவால பார்க்க முடியல. உடனே அவரு அங்கிருந்து பூலோகத்துக்கு போனாரு. ஒரு பெண் உருவத்துல கஜாசுரன் கிட்ட போய் அவன் முன்னாடி ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே அவனை வசிய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் அன்னை பார்வதி மட்டும் கைலாயத்துல ரொம்பவும் கவலையோட உட்கார்ந்திருந்தாங்க. அண்ணனும் அவரை கூட்டிட்டு வர பூலோகத்துக்கு போயிருக்காரு. என்ன நடக்குதோ என்னவோ, எதுவுமே எனக்கு புரியல. அப்படி அன்னை பார்வதி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள காவலாளிகள் ரெண்டு பேரும் தேவி பார்வதி கிட்ட வந்தாங்க. தாயே, சாமி கைலாயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல. தயவு செஞ்சு இந்த பழத்தையாவது சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட முடியும்? என்னால எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படி சொல்லாதீங்க தாயே. நந்தி சாமி கூட சேர்ந்து பூலோகத்துக்கு போனப்போ உங்களை பாத்துக்கிற பொறுப்பை எங்க கிட்ட கொடுத்திருக்காரு. தயவு செஞ்சு இத சாப்பிடுங்க. அப்படி காவலாளிகள் எவ்வளவுதான் சொன்னாலும் அன்னை பார்வதி மட்டும் அவங்க பேச்ச கேட்கவே இல்ல. சாப்பாடு தண்ணி எதுவுமே அவங்க சாப்பிடல. இப்படியே நேரமும் போய்கிட்டு இருந்தது. தேவி பார்வதி மகாசிவனுடைய பேரை சொல்லிக்கிட்டே அவங்க நேரத்தை போக்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பெண் உருவத்துல இருக்கிற மகாவிஷ்ணு அந்த அசுரனை முழுசா வசமாக்கிட்டாரு. அந்த அசுரனும் அவருடைய அழகுல மயங்கி போயிட்டான். நடனம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு முழுசா நான் உன்னுடைய நடனத்தை ரசிச்சிருக்கேன். கேளு, உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? எதுக்கும் ஒரு தடவை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் நான் கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்கலனா உங்களுக்கு தான் அவமானம். என்னது, நான் கொடுத்த வாக்க மீறுவனா? அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். நீ என்ன கேட்டாலோ நான் அதை உனக்கு கொடுக்கறேன். என்ன வேணும் கேளு. மாறு வேடத்துல இருக்கிற விஷ்ணு பகவான் ரொம்பவும் புத்திசாலித்தனமா அவனுடைய வயிற்றுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற சிவனை வெளியே விடுன்னு சொன்னாரு. அது கேட்டு அந்த அசுரன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். ஆனா கொடுத்த வாக்குப்படி எதுவுமே செய்ய முடியாம அவன் வயிற்றுக்குள்ள அடப்பட்டிருந்த சிவனை வெளியே அனுப்பிட்டான். அப்படி சிவன் வெளியே வந்த உடனே மாறு வேடத்துல இருக்கிற விஷ்ணு நந்தி ரெண்டு பேரும் அவங்க உருவத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அதை பார்த்து அந்த அசுரன், துரோகம், இது ஏமாற்றம். என்னை என் சாமி கிட்ட இருந்து பிரிச்சிட்ட. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணி வாங்கின வரம் இது. நீ வாங்கின வரத்தால தானே உலகமே இப்படி இருட்டுல மூழ்கி இருக்கு. இப்போ சிவன் வெளியில வந்ததால தான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. உன்னுடைய பக்தி உண்மைதான், ஆனா நீ கேட்ட வரம் மட்டும் தவறு. என்ன சிவனே இது, எப்பவும் நான் உங்க பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சது தப்பா? உன் பக்தியில எந்த குறையும் இல்லை, அதனால தான் நீ கேட்ட உடனே உனக்குள்ள நான் வந்தேன். ஆனா நான் உனக்குள்ள வந்த உடனே உனக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு. நீ எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்ட. அதனால தான் விஷ்ணு இந்த நாடகத்தை ஆடி என்னை விடுவிச்சாரு. அப்படி சிவன் சொன்னதுனால அந்த அசுரனுக்கு அவன் செஞ்ச தவறு என்னங்கிறது புரிஞ்சுது. நான் பண்ண தவறு என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஆனா சாமி, என்னால உங்களை விட்டு தள்ளி இருக்க முடியாது.
எப்பவும் உங்க கூட இருக்கிற வரத்தை கொடுங்க. சீக்கிரமாவே நீ என் கூட வந்து சேருவ, எப்பவும் என் கூடவே இருப்ப. ஆனா அது வரைக்கும் நீ பொறுமையா இருந்தாகணும். அப்படி சிவன் கஜாசுரன் கிட்ட சொன்னாரு. அப்போ கஜாசுரன் ஒரு யானையா மாறி பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிட்டான். அங்கேயே போய் அவன் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு அங்கிருந்து வைகுண்டத்துக்கு போயிட்டாரு. அதே மாதிரி சிவன் நந்தி ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட கைலாயத்துல இருக்கிற காவலாளிகள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா அந்த விஷயத்த சொல்றதுக்காக தேவி பார்வதி கிட்ட போனாங்க. தாயே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கஜாசுரன் வயித்துக்குள்ள இருந்து சாமி வெளியில வந்துட்டாரு, அவரு நேரா கைலாயம் தான் வராரு. அத கேட்டதுமே அன்னை பார்வதி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க, உனக்கு ரொம்ப நன்றி. தாயே, சாமிய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாமி வந்துகிட்டு இருக்காரு, நாங்க எல்லாரும் போய் அவரை வரவேற்கிறோம். அப்படி காவலாளிகள் அவங்க கூட இருக்கிற அத்தனை பேருமே சிவனை வரவேற்கிறதுக்காக அங்கிருந்து போயிட்டாங்க. இப்போ கைலாயத்துல அன்னை பார்வதி மட்டும்தான் தனியா இருந்தாங்க. சாமி வரப்போறாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவரை நான் பார்க்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, ஆனா நாயே இப்படி இருக்கேன். அப்படி அன்னை பார்வதி அவங்கள பார்த்துக்கிட்டு சொன்னாங்க. ஐயன் கைலாயத்துல இல்ல அப்படிங்கறதுனாலயே நான் என்ன அலங்காரம் செஞ்சிக்கவே மறந்துட்டு போல இருக்கு. அவரு இங்க வர்றதுக்குள்ளறியே குளிச்சுட்டு நான் போய் என்ன அலங்காரம் செஞ்சுக்கிறேன். அப்படி அன்னை பார்வதி கைலாயத்துல இருக்கிற ஒரு குளத்துக்கு குளிக்கிறதுக்காக அவங்க போனாங்க. அவங்க குளிக்கிறதுக்காக நலுங்கு மாவை தயார் பண்ணாங்க. அவங்க தயார் பண்ண அந்த நலுங்கு மாவுலயே ஒரு சின்ன பையனோட உருவத்தை அவங்க உருவாக்குனாங்க. அட, இந்த உருவம் ரொம்பவும் அழகா இருக்கு. உயிர் இல்லாதப்பவே இவ்வளவு அழகா இருக்குன்னா ஒருவேளை உயிர் கொடுத்தா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி அன்னை பார்வதி கண்ணை மூடிக்கிட்டு அந்த நலுங்கு மாவுல செஞ்ச உருவத்துக்கு உயிர் கொடுத்தாங்க. உயிர் வந்த உடனேயே அந்த சின்ன பையன் அம்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். அவன் அம்மா அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு அன்னை பார்வதியோ ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தாய் தான். ஆனா நீ என்ன அம்மானு கூப்பிட்ட அந்த குரல் என்னால என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு குரலா இருக்குப்பா. அப்படி அன்னை பார்வதி அவங்க உயிர் கொடுத்த அந்த சின்ன பையனை கட்டி தழுவுனாங்க. தாயே, என்னை என்ன செய்ய சொல்றீங்க? ஏதாவது செய்ய சொல்லி சொல்லுங்க. உங்க புள்ள உங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான். நான் இப்போ குளிக்கணும். நான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நீ யாரையுமே உள்ள அனுமதிக்க கூடாது. யாரானாலும் உள்ள வரவே கூடாது. கைலாயத்துக்கு காவல் இருக்க வேண்டிய கடமை உன்கிட்ட இருக்கு. அப்படி அன்னை பார்வதி ஒரு சின்ன ஆயுதத்தை உருவாக்கி அதை அந்த பையன்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கைலாயா வாசல் கிட்ட போய் நின்னுகிட்டு இருந்தான். இந்த பக்கம் அன்னை பார்வதி குளிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அம்மா சொன்ன மாதிரி யாரையுமே உள்ள அனுமதிக்க கூடாது, அம்மாவுக்கு தொந்தரவு வரக்கூடாது. அப்படி அந்த பையன் கைலாய துவாரத்துல காவல் காத்துக்கிட்டு இருந்தான். சரியா அதே நேரத்துக்கு தான் மகாசிவனும் கூடவே நந்தியும் அவங்க கூடவே பிரமத கணங்களும் எல்லாரும் சேர்ந்து கைலாயத்துக்கு வந்தாங்க. யாருப்பா நீ? கைலாய வாசல்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கேள்விய நான் கேட்கணும். நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? அப்படி அந்த பையன் கேட்ட கேள்விக்கு நந்தி, சிவன், கணங்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் மகா சிவனுடைய வாகனம். அப்படின்னா போய் அவருக்கே சேவை பண்ணு. இங்க ஏன் வந்த? நீ இங்க வந்தது தெரிஞ்சா அம்மா கோவப்படுவாங்க. போ, முதல்ல இங்கிருந்து போ. சாமி, என்ன பண்ணாலும் அந்த பையன் அங்கிருந்து போக மாட்டேங்கிறான். இங்க பாருப்பா, எனக்கு வழிய விடு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இங்க வந்திருக்கேன். என்ன வீட்டுக்குள்ள போக அனுமதி. அப்படி சிவன் எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த பையன் அவரை உள்ள அனுமதிக்கவே இல்லை. அதனால சிவனுக்கும் அந்த பையனுக்கும் நடுவுல ரொம்ப பெரிய யுத்தமே நடந்துச்சு. அந்த யுத்தத்துல சிவன் அவருடைய திரிசூலத்தினால அந்த பையனுடைய தலையை வெட்டிட்டாரு. அவ்வளவுதான், அம்மா அப்படின்னு சத்தமா கத்தி அந்த பையன் அங்கேயே உயிரை விட்டுட்டான்.
அந்த சத்தத்தை கேட்டு அன்னை பார்வதி கைலாயா வாசலுக்கு வந்து செத்து கிடந்த அந்த பையனை பார்த்தாங்க. அன்னை பார்வதி அதை பார்த்து ரொம்பவும் அழுதாங்க. அது மட்டும் இல்ல, அளவுக்கு அடங்காத கோபமும் வந்துச்சு. யாரு என்னுடைய புள்ளைய கொன்னது? யாரு என் புள்ளைய கொல்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் வந்துச்சு? இந்த புள்ளைக்குள்ள ஏன் சக்தியும் மகாசிவனுடைய சக்தியும் இருக்கு? அப்படிப்பட்ட புள்ளைய கொன்னது யாரு? நான் இவனை எவ்வளவு சந்தோஷமா உருவாக்குனே தெரியுமா? அப்படிப்பட்டவனை கொன்னது யாரு? அப்படி அன்னை பார்வதி அழுறத பார்த்துதான் சிவனுக்கு விஷயம் என்ன அப்படிங்கறது புரிஞ்சது. பார்வதி அழாத, இப்பவே உனக்கு உன் பிள்ளைய நான் திரும்ப கொடுக்கறேன். நந்தி, உடனே கணங்களை கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு போ. எந்த விலங்கு தெற்கு திசை நோக்கி படுத்துக்கிட்டு இருக்கோ அதோடைய தலைய வெட்டி உடனே கொண்டு வா. அப்படி சிவன் சொன்ன உடனே நந்தி பிரமத கணங்களை கூப்பிட்டுக்கிட்டு பூலோகத்துக்கு போனாரு. முதல்ல அவங்களுக்கு தெற்கு பக்கம் தலை வச்சு படுத்திருந்த யானையை தான் பார்த்தாங்க. அந்த யானை வேற யாரும் இல்ல, அவன்தான் கஜாசுரன். நந்தி உடனே கஜாசுரனுடைய தலையை வெட்டி கைலாயத்துக்கு வந்தாரு. அதுக்குள்ள மகாவிஷ்ணுவும் கைலாயத்துக்கு வந்திருந்தாரு. இப்பவே இந்த யானை தலையை உன் குழந்தைக்கு வைக்கிறேன். அப்படி சிவன் கஜாசுரனுடைய தலைய அந்த குழந்தையுடைய தலைக்கு வச்ச உடனே அவனுக்கு உயிர் வந்துச்சு. அப்போ அத்தனை தேவர்களும் அந்த குழந்தைக்கு அவங்களுடைய சக்திகளையும் கொடுத்தாங்க. அப்படியே மனசார எல்லாருமே அவங்கள வாழ்த்தினாங்க. படைப்புல நடக்கிற எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். இப்ப நடந்த இந்த நிகழ்வுக்கும் ஒரு பலமான காரணம் இருக்கு. இந்த பையன் ஆதி தம்பதிகளின் புத்திரனா பூலோகத்துல பூஜைகளை ஏத்துப்பான். அதோடு இவன் அறிவுக்கான கடவுளா அறியப்படுவான். இதுதான் விநாயகர் பிறந்த கதை. அப்படி அன்னையில இருந்து விநாயகர் யானை முகத்தோட எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு இருந்தாரு. சுகுணாகிரி ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. அவங்களுக்கு லோக்கி அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்தான். அவங்க குடும்பம் ரொம்ப அந்யோன்யமான குடும்பம். கிரி டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்தான். வர வருமானத்துல தான் அவனுடைய குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏங்க இன்னைக்கு திங்கக்கிழமை, மறந்துட்டீங்களா என்ன? அட, நான் எப்படி மறப்பேன்? இன்னைக்கு சிவன் கோயிலில் பூஜை இருக்கு. எதை வேணுனாலும் நான் மறப்பேன். ஆனால் சிவன் சம்பந்தப்பட்ட எதையுமே நான் மறக்க மாட்டேன். நான் தயாராகிட்டு வரேன், நீயும் தயாராகு, நாம சீக்கிரம் கோயிலுக்கு போகலாம். அப்படி கிரி தயாராகிக்கிட்டு இருந்தான். சுகுணா தூங்கிக்கிட்டு இருந்த லோக்கியை எழுப்பி அவனையும் தயார் பண்ணான். அப்படி அவங்க எல்லாரும் தயாராகி அவங்க ஆட்டோவில் சிவன் கோயிலுக்கு போனாங்க. ஆனால் அந்த சிவன் கோயிலில் யாருமே இல்லை. அது பழைய சிவன் கோயில் அப்படிங்கறதுனால அந்த பக்கம் யாரும் போறது கூட கிடையாது. எத்தனை அதிகாரிங்க கிட்ட சொன்னாலும் யாரும் இந்த கோவில் பொறுப்பை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னால இந்த கோவில இப்படி பார்க்க முடியல. உண்மைதாங்க, நாமளும் தினமும் இந்த சிவன் கோயில சரி பண்ணிட யாரும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு திங்கக்கிழமை வந்து நாம சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு போறோம். ஆனா வேற யாரும் இந்த பக்கம் வர்றதே இல்ல. அப்படி அந்த பழைய சிவன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சுகுணா கிரி ரெண்டு பேரும் போய் சிவனுக்கு விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்னைக்கும் சிவனுக்கு அவங்க அபிஷேகமும் செய்வாங்க. அப்படியேதான் இன்னைக்கும் திங்கக்கிழமை அப்படிங்கறதுனால அவங்க அந்த சிவன் கோயிலுக்கு வந்து நல்லபடியா அபிஷேகமும் செஞ்சு முடிச்சாங்க. அந்த கோவிலுக்கு வெளியேதான் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்து தண்ணியை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன், நீங்க போய் அபிஷேகம் செய்யுங்க. அப்படி சுமனா கிணத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க கொடுக்க கிரி அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி அபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சுகுணா சிவனுக்கு பூக்களால அலங்காரம் செஞ்சா. அதே மாதிரி விளக்கேத்தி வச்சு சாமியும் கும்பிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு சிவனுக்காக என்ன சமைச்சு கொண்டு வந்த? சாமிக்காக புளிசாதம் செஞ்சு வச்சிருக்கேங்க. அப்படி சுகுணா அவ தயார் பண்ணி எடுத்துட்டு வந்த புளிசாதத்தை சிவனுக்காக வச்சு படைச்சா. அப்படி அவங்க எல்லாரும் பக்தியோட அன்னைக்கு சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோவில் வாசல்ல உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டாங்க. அம்மா, இந்த இடத்த பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள் நடுராத்திரி நேரத்துல நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தனா, அப்ப திடீர்னு வழி மாறி என் ஆட்டோ இந்த இடத்துக்கு வந்தது. நான் இந்த இடத்துக்கு எப்படி மாறி வந்தேன்னு எனக்கே தெரியாது. அப்ப இங்க வந்து பார்த்தா
இங்கே இருந்த சிவன் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நான் தினமும் இந்த கோவிலுக்கு வரணும்னு. கடவுள் தாங்க உங்களை இங்க வரவழைச்சிருக்காரு. அட, சிவனுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனா நந்திக்கு கொடுக்கவே இல்லை. சிவனுக்கு கொடுத்து நந்திக்கு மட்டும் கொடுக்கலன்னா எப்படிமா? பாவம் நந்தி கவலைப்படும். சிவன் எங்க இருந்தாலும் நந்தியும் அங்க இருக்கும்ல, சிவன் கூடவே இருக்கிறவரு. அப்படிப்பட்ட நந்திக்கு நாம சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? அப்படி லோகி கொஞ்சம் சாப்பாடை கொண்டு போய் அங்க இருக்கிற நந்தி சிலைக்கு முன்னாடி வச்சான். நந்தி, உனக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, இந்த சாப்பாட்ட சாப்பிட்டு உன் பசிய தீர்த்துக்கோ. அப்படி லோகி நந்திக்கும் கொஞ்சம் சாப்பாடை வச்சான். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் கோவிலையே பேசிக்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டாங்க. எப்படியும் நம்ம கல்யாண நாள் வரப்போகுது இல்ல, சொல்லு உனக்கு எங்கேயாவது போகணும் போல இருக்கா? எனக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவில் இருக்குல்லங்க, அங்க போகணும் போல இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல அந்த இடத்துக்கு நாம போய். ஆமா, ஒரு வேண்டுதல் கூட இருக்குல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம அந்த கோவிலுக்கு போகவே இல்லை. சரி, நாளைக்கு நாம போலாம். அப்படி கிரி சுகுணா ரெண்டு பேரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அடுத்த நாள் காலையிலே எழுந்துருச்சு அவங்க லோக்கியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய ஆட்டோல அந்த கோயிலுக்கும் கிளம்பிட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு கல்யாண கோயிலுக்கு அதோ நம்ம புள்ள கூட சேர்ந்து நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, உங்க கல்யாணம் எப்படி நடந்தது? நமக்கு ஏன் சொந்தக்காரங்களே இல்ல? நானும் உங்க அப்பாவும் அனாதைங்க. நாங்க ரெண்டு பேரும் வளர்ந்ததே ஒரு அனாதாசிரமத்துல தான். எங்களுக்குன்னு யாரும் இல்ல. நாங்க அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்துதான் ஒரு சிவன் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் நமக்குன்னு வேற யாரும் இல்ல. அப்படி சுகுணா லோக்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு எதிர்க்க வந்த ஒரு லாரி அவங்க ஆட்டோவை இடிச்சிருச்சு. பாவம் சுகுணா கிரி ரெண்டு பேரும் அங்கேயே உயிரை விட்டுட்டாங்க. லோக்கிக்கு மட்டும் சின்ன சின்ன காயங்களாச்சு. பாவம் லோக்கி அதிர்ச்சியில அங்கேயே மயக்கம் போட்டுட்டான். அந்த ஆக்சிடென்ட்ட பார்த்த சில பேர் லோக்கிய உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அங்க டாக்டர்ஸ் லோக்கிக்கு உடனடியா வைத்தியத்தை செஞ்சாங்க. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? என் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ வந்துகிட்டு இருந்த ஆட்டோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. உன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கேயே இறந்துட்டாங்க. நீ மட்டும்தான்ப்பா தப்பிச்ச. அப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதும் லோக்கி ரொம்பவும் கவலைப்பட்டான். அவன் பயங்கரமா அழவும் ஆரம்பிச்சான். அப்போ அந்த ஊரை சேர்ந்த போலீஸ் ஆபீசர் லோக்கி கிட்ட வந்தாரு. இங்க பாருப்பா, உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. நீ தனியா என்ன பண்ண போற? நாளைக்கு காலையில உன்னை அனாதாசிரமத்துல சேர்த்துறோம். அது வரைக்கும் ஓய்வெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ லோகிக்கு அவங்க தினமும் போற அந்த பழைய சிவன் கோயிலுக்கு போகணும் போல தோணுச்சு. அதனால அன்னைக்கு இரவு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா லோக்கி ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த சிவன் கோவிலுக்கு போனா. என்ன சிவனே இது, ஏன் இப்படி நடந்தது? அப்பா அம்மா ரெண்டு பேரையும் உன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்ட, இப்ப நான் என்ன பண்றது? எப்படியும் அப்பா அம்மா உன் கூட தானே இருக்காங்க, என்னையும் உன் கூடவே கூப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி லோக்கி அழ ஆரம்பிச்சான். அவன் அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச நந்தி கிட்ட போய் அவனுடைய கஷ்டங்களை சொன்னான். நந்தி, நீயாவது சிவன் கிட்ட சொல்லு, நான் தனியா எப்படி வாழறது? நீ சொன்னா நிச்சயமா சிவன் கேப்பாரு அப்படின்னு லோக்கி நந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். லோக்கி நந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நந்தியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. என்ன நந்தி, உனக்கும் கவலையா இருக்கா? அப்படின்னா என் கவலைய நீ சிவன் கிட்ட சொல்லிடு. அப்படி லோக்கி சொன்ன உடனே சிலைக்குள்ள இருந்த நந்தி வெளியில வந்தாரு. அவளு பெருசா இருக்கிற நந்தியை பார்த்து லோக்கி முதல்ல ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறமா அவன் பயப்பட ஆரம்பிச்சான். ஐயோ லோக்கி, ஏன் இப்படி பயப்படுற? பயப்படாதப்பா, நான் தான் உனக்கு பிடிச்ச நந்தி. இதுதான் என்னுடைய உண்மையான உருவம். என்னை பார்த்து பயப்படாத. நந்தி, நீயாவது சிவன் கிட்ட சொல்லு, அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க, என்னையும் சிவன் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லு. என்னால தனியா வாழ முடியாது. இதுதான் சரியான நேரம். என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா நாளைக்கு போலீஸ்காரங்க வந்து என்னை அனாத ஆசிரமத்துல சேர்த்துடுவாங்க. என்னால அங்க இருக்க முடியாது அப்படி லோக்கி நந்தி கிட்ட சொன்னான். நந்தி ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. சாமி, இந்த சின்ன பையனோட தவிப்பு உங்களுக்கு புரியுதா?
தயவு செஞ்சு இவனை காப்பாத்துங்க, லோகிக்கு வழி காட்டுங்க. வாங்க சாமி, இப்போ இந்த பையனுக்கு உங்க தேவை நிறைய இருக்கு. அப்படி நந்தி வேண்டிக்கிட்டதுனால சிவன் உடனே அங்க வந்தாரு. சிவனை பார்த்த உடனே லோகி அவரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டான். வந்துட்டீங்களா சாமி? அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, ஆபத்து வரும்போது மனசார கடவுளை கூப்பிட்டா கடவுள் நிச்சயமா வந்து உதவி செய்வாங்கன்னு. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் சாமி. லோகி, உன்னுடைய கஷ்டத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. ஆனா போன ஜென்மத்தில் செய்த வினையால் அவங்க ஆயுள் முடிஞ்சிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அதனால தான் அவங்க போயிட்டாங்க. ஆனால் உனக்கு ஆயுள் இன்னும் நிறைய இருக்கு, அதனால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. சாமி, அப்போ நான் தனியாக எப்படி வாழறது? லோகி, நீ தனியாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ரொம்பவும் பிடிச்ச நந்தி இருக்கான் இல்லையா? என்னையிலிருந்து நந்தி உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான். நந்தி, நான் உனக்கு ஆணையிடுறேன், இந்த சின்ன பையனை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். என்னையிலிருந்து இந்த பையன் உன்னுடைய பொறுப்பு. அப்படி சொல்லி லோகியை வாழ்த்திட்டு சிவன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. சிவன் ஆணையிட்டிருக்காரு. சிவனோட ஆணையை நான் எப்பவுமே மீற மாட்டேன். உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு நந்தி லோகி கிட்ட சொல்லுச்சு. அப்போ லோகி தேடிக்கிட்டு போலீஸ்காரங்க அங்க வந்தப்போ போலீஸ்காரங்க வருதை பார்த்த நந்தி ஒரு சாதாரண மனுஷனுடைய உருவத்துக்கு மாறினான். இந்த பையன் என் தங்கச்சி புள்ள. இவனை அநாத ஆசிரமத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனை நானே நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்பலாம். அப்படி நந்தி போலீஸ்கிட்ட சொன்னதுமே போலீஸ்காரங்க சரி அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ லோகி நந்தி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போனாங்க. அன்னையில் இருந்து நந்தி ரொம்பவும் நல்லபடியாக லோகியை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லை, லோகியை நல்லபடியாக அவரை ஸ்கூலுக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்தாரு.